Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் எங்கே செட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. மிடில் ப்ராஃபிட்லேயே வெளியே வராதிங்க. 60% ப்ராஃபிட், 30% ப்ராஃபிட், அதாவது உங்களுடைய மனசு எங்கே சொல்லுதோ போதும் இவ்வளோ ப்ராஃபிட், அது மாதிரி வந்து மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது வந்து உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, எனக்கு எவ்வளோ டார்கெட்னா அவ்வளோ டார்கெட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய 1:1 இல்லை 1:1.5 உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். தெரியும் ஏதோ ப்ராஃபிட் வருது, அந்த லிட்டில் பிட் ப்ராஃபிட், சின்ன ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண உங்களோட மைண்டை பண்ண உங்களுடைய உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய பணம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு அந்த ப்ராஃபிட்டில் போக சொல்லனா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து நமக்கு ஒரு சற்றே ஆறுதலை தரும். இவ்வளோ ப்ராஃபிட் போதும், இவ்வளோ ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக சொல்லுவோம், பெரிய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த மேனேஜ் பண்ண இல்லைங்களா. ஏன்னா எல்லா ட்ரேடரும் வந்து 10-10 சக்ஸஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 10-7 சக்ஸஸ் ஆனால் கூட, 3 ஃபெயில் ஆச்சுன்னா கூட அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணணும். ஏன்னா ப்ரோக்கரேஜ் போகும், டேக்ஸ் போகும், அதெல்லாம் வந்து ரிகவர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதனால் டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒருவேளை 1:1 பண்ணிங்க, இவ்வளோ தூரம் போக முடியாது, 1:1 பண்ணிங்க அப்படின்னா பரவாயில்ல, அந்த 1:1 வரவே வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் 2 ரூபா போட்டிங்க அப்படின்னா டார்கெட்டை 2 ரூபா 2 10 ரூபா 2 ரூபா 10 பைசா 2 ரூபா 20 பைசா போட்டிருக்கேன், வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லை நான் இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தேன் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ அடுத்த ட்ரேடில் ஃபெயில் ஆக சொல்லோ இவ்வளோ பெரிய லாஸ் ரெடியாக இருக்கணும். அப்போ நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிச்சும் யூஸ் இல்லை, இல்லை சும்மா ட்ரேட் பண்ணி, இங்கே ட்ரேட் பண்ணி மார்க்கெட் ப்ரோக்கர்ஸ் கொடுக்க ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ போகலாம் வாங்க. ஏன்னா சில பேர் இதை சொன்னால் போர் அடிக்குது, சும்மா அன்நெசசரியாக ஸ்பீச்சஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் பார்த்துலாம். நிறைய நண்பர்கள் என்ன கேட்டாங்க, சார் எங்ககிட்ட பணம் கிடையாது, நான் ஆப்ஷனில் நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம லைவில் கூட நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பாங்க, நம்ம யூடியூப்பில் லைவில் வந்தப்போ, சார் ஆப்ஷனில் பையிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள், பையிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆப்ஷன் நீங்கள் ஒரு வேளை ஸ்டார்டிங்கில் வரவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு ஆப்ஷன் பக்கம் வராதிங்க. ஃபஸ்ட்டு கேஷில் சின்ன சின்ன குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மைண்ட் செட்டை உங்களை எப்போ அந்த மைண்ட் செட்டு கொண்டு வரீங்களோ அது வரலும் ஆப்ஷன் பக்கம் போகாதீங்க. ஆப்ஷன் அப்படின்றது ஒரு செகண்டில் ஸ்டாப் லாஸ் டேக் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க. ஆப்ஷன் அப்படின்றது ஒரு செகண்டில் நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரு நிமிஷத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட், மேக்ஸிமம் கூட 1 நிமிஷத்தில் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ராஃபிட் வராது அப்படின்னா ப்ராஃபிட்டும் வருங்க, இல்லைன்னு சொல்லாது. ப்ராஃபிட்டும் அதே மாதிரி 1 நிமிஷத்தில் ப்ராஃபிட்டும் வந்துடும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸில் போச்சுன்னா டைம் டிகே வேல்யூ கம்மியாகிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு டைம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1-3 மாதத்துக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அது ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா பாருங்கள். டைம் 10 மணி வரலும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணணும், எதையும் பண்ணக்கூடாது. 10 மணி வரலும் எதையும் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நோ ட்ரேட், வெயிட். ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ், 10 மணி முடிஞ்சிச்சு. 10 மணி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கால் ஆப்ஷன் நிஃப்டி பண்ணுறீங்களா, பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்களா, எது பாருங்கள், எதுனா பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் 10 மணிக்கு அப்புறம் அதனுடைய வேல்யூ எங்கேன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 33,000 போயிட்டுருக்குது அப்படின்னா, 33,000 மார்க்கெட் போயிட்டுருக்குது 10 மணிக்கு, நல்லா கவனிங்க, 10 மணிக்கு மேலே. ஓகே கால் ஆப்ஷன் சிஇ 33,200, ரொம்ப தூரத்தில் போகாதீங்க, டைம் டீக்க வச்சா ஃபுல்லாக 0 ஆகிடும். கால் 33,200, புட் ஆப்ஷன் பிஇ ஜஸ்ட் 200 கம்மி பண்ணிங்க. ஓகேங்களா ஸோ 32,800. ஓகேங்களா ஸோ 200 பாயிண்ட் கம்மி, 200 பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸும் என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டைம். ஓகே அந்த டைம் என்ன ப்ரைஸில் இருக்குது, இப்போ கால் ஆப்ஷன் ஒரு வேளை ஒரு 400 ருபீஸ் இருக்குது, புட் ஆப்ஷன் ஒரு
450 350 rupees இருக்குது அப்படின்னு ஓடிட்டு இருக்குதுன்னா, நீங்கள் அந்த மார்க்கெட் வந்து 9:15 டென் ஓ கிளாக் வரலாம். ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு கேண்டில் வந்து ஒரு சார்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிட்ருக்கும், ஓகேங்களா? அந்த டைமில் அன்னைக்கு டே ஹையை நீங்கள் பையிங்காக ஆர்டர் போட்டு வைக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? அன்னைக்கு டேவை பையிங்காக ஒரு ஆர்டர் போடுவீங்க, ஓகே? ஸோ கேண்டில் வந்து ஒரு ஹை கேண்டில் இது மாதிரி இருக்குது, ஃபார்மாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைம் ஃப்ரேம் சார் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் டைம் ஃப்ரேம் ஸ்டாப்லாஸ் சின்னதாக பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணால், ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸ்டாப்லாஸ் எவ்வளோ சார் கொடுக்கணும்? ஸ்டாப்லாஸ் ஜென்ரலாக வந்து நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ் வைங்க. டார்கெட் வந்து 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள். அப்பவும் புரியலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கமெண்ட்டில் இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, இந்த 20 பாயிண்ட்ஸ் தான் அப்படின்றப்போ இப்போ அதனுடைய ஹையை வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போகும், ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து மேலே போகுது. எப்போ 10 மணிக்கு மேலே நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க, மேலே போகுது. மேலே போக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு டைம் வந்து அப்புறம் ரீகேப் பண்ணி பார்த்துங்க, ஏன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன், ஓகே? நான் உங்களுக்கு பாக்ஸும் போட்டுறேன், ஏன்னா வந்து கேண்டில் இது மாதிரி ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் கேண்டில் இப்போ இதனோட ஹை இந்த மாதிரி ஆகிடுச்சு இல்லைங்களா. இது இதனோட ஹை, அன்றைக்கி டேவோட ஹை. இது கேண்டில் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், கேண்டில் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன எங்கே ஆர்டர் போடணும் அப்படின்னா, இதுக்கு மேலே இது பாருங்கள். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 400 ரூபீஸ், இங்கே ஹை வந்து ஒரு 415 டச் பண்ணிட்டு வந்திருக்கு. ஹைனால் நீங்கள் 416க்கு ஆர்டர் போட்டு வைங்க, 416 பை ஆர்டர் போட்டு வைங்க. இந்த இடத்துல எங்கே உங்களுக்கு பை ஆதோ பை ஆர்டர் போட்டு வைங்க. அதனுடைய லோ ப்ரைஸ் வந்து 20 பாயிண்ட், இதனுடைய 20 பாயிண்ட் இங்கே வரதா பாருங்கள், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து 20 பாயிண்ட் இந்த இடத்துல வருதான்னு பாருங்கள். ஸோ ஸ்டாப்லாஸ் நம்ம பெருசாக கொடுக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அந்த லோ வந்து டிசைட் பண்ணுவீங்க. ஒருவேளை 3 பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக வருதுன்னா, 23 பாயிண்ட் இங்கே வந்துன்னா பரவாயில்ல, 23 பாயிண்ட் வந்து எஸ்எல் வைங்க. ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்து பரவாயில்ல நடக்குது, ஓகேங்களா? ஸோ ஸ்டாப்லாஸ் கொடுத்து 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்களா, அதே மாதிரி டார்கெட்டும் ஒரு 3 பாயிண்ட் அதிகப்படுத்திங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி, எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுதோ அதனோட ஹையை பிரேக் பண்ணி போதும், அதை வந்து ஆர்டர் போட்டுங்க. அதே மாதிரி கவனமாக இருங்க, 10 மணிக்கு உள்ள ஆர்டர் எடுக்காதீங்க, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஈஸியாக இருக்குது எல்லாமே பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சரி, ஒருவேளை மார்க்கெட் வந்து குறிப்பிட்ட தூரத்தில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, பிரேக் அவுட் கொடுத்துரு மேலே போயிட்டுருக்கு, இன்னும் டார்கெட் வரல, ஓகேங்களா? டார்கெட் வரல, உங்களுடைய ஸ்டாப்லாஸ் இந்த இடத்துல இருக்குது, உங்களுடைய ஸ்டாப்லாஸ் இங்கே இருக்குது. இப்போ என்ன ஆகுனா, நீங்கள் 33,000 நீங்கள் கால, ஒரு வேளை எக்ஸாம்பிளுக்காக சொல்லுங்கள், கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க, கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஒரு 33,100 போயிருக்கு, 33,100 ரொம்ப நேரமாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் அங்கேயே ஒரு 50 பாயிண்ட் 20 பாயிண்ட் முன்ன பின்ன அப்படியே ஆயிருக்குது. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இங்கே நிற்காது, இதுவும் இது டைம் டீக் ஆகிட்டு கீழே டவுன் ஆகிட்ருக்கோம், ஓகேங்களா? இதுதான் இங்கே ஆப்ஷனில் பையிங்கில் இருக்கிற பிரச்சனை, மெயின் பிரச்சனை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? இதுக்கு தான் சொல்கிறது நான், ரிஸ்க் ஆப்ஷனில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் இந்த இடத்துல போட்டு வைக்க சொன்னேன். பரவாயில்ல, உங்களுக்கு டைம் டீகே வேல்யூ ஆகிட்டு உங்களுக்கு டவுன் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டாப்லாஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க, ஓகே? ஸோ டேஞ்சர் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல, டேஞ்சர் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னா, 30 பாயிண்ட் வச்சுருக்கீங்களா, 30 பாயிண்ட்டுக்கு மேலேயே கூட போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியில். உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 20 பாயிண்ட் வந்து எஸ்எல் கொடுக்க சொன்னேன், 30 பாயிண்ட் டார்கெட் கொடுக்க சொன்னேன். உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ண, இதில் வந்து பெரிய லாஸ் ஒன்றும் ஆக போகிறதுல இந்த ஆப்ஷனில் பையிங்கில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்கிறது என்னென்னா, ஏன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் 20 பாயிண்ட் கொடுக்குறப்போ பெரிய லாஸ் ஒன்றும் ஆக போகிறதுல இந்த ஃபார்முலா, சேம் ஃபார்முலா நீங்கள் பேஸ் பண்ணி, அதாவது டே அதனோட ஹையை நான் பிரேக் பண்ணால் தான் பை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் கொடுக்குறதுல. அவசரப்பட்டு இதனுடைய ஹையே இங்கே ப்ரீவியஸ் ஹையை நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். டைம் டீக்கே மெயின் வந்து டைம் டீக்கே ஆப்ஷனில் பையிங்கில் பிரச்சனை என்னென்னா, டைம் டீக்கே தான் மெயின் பிரச்சனை. ஒருவேளை மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, ரன்னில் அப்படியே கண்டினியூவாக போயிடுச்சுன்னா, தாராளமாக உங்களுக்கு டார்கெட் ரொம்ப ஈஸியாக ஆச்சு, 30 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடும். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் கூட உங்களுக்கு 32,900 வந்துடுச்சு, டைம் டீக்க வேல்யூ அதே, புட் ஆப்ஷன் இதே மாதிரி இருக்குது தான், சேம் அதே மாதிரி தான், டைம் டீக்க வேல்யூ கம்மியானதாக இருக்கும், உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்டாப்லாஸ் வந்து ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும்,
ஓகேங்களா. ஸோ அது மேலே கவனமாக இருங்க. எப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ், ஒருவேளை மார்க்கெட் ரன்னாக ரன்னிங்கில் மூவ் இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் 30 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுல 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தன்னால் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் நீங்கள் சம்பாதிச்சு ஒரு ப்ராக்டிஸ் அனுபவப்படுத்திங்க. ஏன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்ல, 30 பாயிண்ட் டார்கெட் கொடுக்க சொல்ல, இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நீங்கள் ஆப்ஷனில் பண்ணிடலாம் ஓகேங்களா. 400 இப்போது நம்ம அலைஸ் பில்லுலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க, அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபயர்ஸ் அப்ஸ்டாக்ஸ்லாம் வந்து நார்மலாக ஓரளவுக்கு கொடுப்பாங்க. இப்போது 400 இல்லைங்களா, 400 × 25 அப்போ எவ்வளோ ஆச்சு, அவன் 10,000 ரூபாய் கிட்ட கிட்ட இருக்குது. எக்ஸ்போஷர்லாம் பார்த்தா ஒரு 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் அந்த மாதிரி வரும் ஒரு லாட்டுக்கு ஓகேங்களா. ஏன் அந்த ஆப்ஷனில் நாங்கள் கூட பையிங் ஸ்ட்ராட்டஜினா, நிறைய பேர் வந்து சார் பையிங்கில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜியாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி, இதுலேயும் ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் என்னென்னு புரிஞ்சுக்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் எடுங்க, நான் சொல்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் எடுங்க. பேக் டெஸ்ட்டில் எப்படி பேக் டெஸ்ட் எடுக்குதுன்னா, இதை லைவாக தான் பேக் டெஸ்ட் எடுக்கணும் ஓகேங்களா. எப்படி இப்போ நம்ம ஒரு சார்ட் ஃபார்ம் ஆகிட்டதுக்கு, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீக்லி வீக்லி வரதுனாலேருந்து அதனுடைய புரிஞ்சுக்கலாங்களா, ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம வேறு இப்போ கேஷ்லியோ ஈக்விட்டியில் ஈக்விட்டியில் பண்ண சொல்ல அப்படின்னா, சார்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் கேனல் ஸ்டிக்ஸில், நீங்கள் இந்த டேட்டில் இந்த இந்த டைமில் இந்த நிமிஷத்தில் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனில் பை ஸ்டடி ஆப்ஷனில் பை ஸ்டடி எடுக்க சொல்ல, அந்த வீக்கில் வந்து நீங்கள் என்ன சொல்லுது, ஒரு ஒரு வீக் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இந்த வாரம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த வாரம் ஒரு மாதிரி, அதுக்கடுத்த வாரம் ஒரு மாதிரி, அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ரொம்பவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 3-4 மாதம் இந்த மாதிரி சேம் ஒரு பேப்பர் ட்ரேடிங் தான் பாருங்கள். பேப்பர் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்த ட்ரேடில் எமோஷனல் ட்ரேடிங்னு இருக்கும். அதாவது நம்ம அந்த ரியல் ட்ரேட் என்ன சொல்லுவோம், பண்ணியிருந்தால் போயிருந்தால் அப்படின்றத விட அந்த ரியலாக ப்ரைஸ் அப்ளை பண்ண சொல்லுவோம் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி நம்ம அணுகிறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே காசுக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், அலெக்ஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ், நாட் ஏ டிப்ஸ் கால்ஸ் ஓகேங்களா. ஸோ டிப்ஸு கால்ஸ் கிடையாது. இது எங்கே என்னோடய வியூ எங்கே பை இருக்கும், எங்கே ரேஷன்ஸ் இருக்கும், எங்கே பிரேக் அவுட் ஆகும், என்ன என்னென்ன கண்டிஷன் ஃபுல்லாக உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் தான். நீங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட நிறைய ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் மந்த்லி 700 பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.